வன்னியர்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்கள்ட்ட தான் வாக்கு சேர்க்க போறீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் எதிரி, இல்லை அவங்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிரிங்கிற மாதிரியான ஒரு உளவியலை உருவாக்கி விடக்கூடாது. சரி, உருவாக்கி விடவும் கூடாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி ராஜேந்திர சோழன், அதாவது அரசேந்திர சோழனுக்கு பெருவிழான்ட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் செய்யாறு பகுதியில் வந்து ஒரு பெருவிழா எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ராஜேந்திர சோழனுடைய வரலாறை திரு சீமான் அவர்கள் பேசவில்லை, அதை வரலாறை திரித்து பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இங்கெல்லாம் பேசக்கூடாது, எங்க இனத்தை சார்ந்தவர், வன்னியகுல சத்திரியர், வன்னியகுல மன்னர் அப்படின்னு எல்லாம் சொல்லி கோஷம் போட்டாங்க. அவனை எல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு வாடா அப்படின்னு அண்ணன் சீமான் பேசின வீடியோக்கள்லாம் பார்த்தோம். இதை எப்படி பார்க்கறீங்க, ராஜேந்திர சோழன் வரலாறை திரு சீமான் பேசவில்லை, அங்க உட்காந்துட்டு திமுக திட்டிட்டு இருந்தாரு, மத்த கட்சியை பேசிட்டு இருந்தாரு, அரசியல் பேசிருந்தாரு, ஒரு வரலாறையே திருத்தி பேசிருக்காரு. அது என்ன, ராஜேந்திர சோழனுக்கு வந்து அரசேந்திர சோழன் இவர் பேர் கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் பாமகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள் பேசின வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். எப்படி பாக்குறீங்க பாமக வர்சஸ் நாம் தமிழர் இந்த மோதல? இல்லை, இங்கே வந்து ராஜேந்திர சோழனா அரசேந்திர சோழனான்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டு செய்திகளில் நமக்கு ராஜேந்திர சோழன் என்பது தான் கல்வெட்டில் இருக்குது. அந்த அரசனே வந்து ராஜேந்திர சோழன் என்று தான் பதிவு செய்திருக்கிறார். சரி, இப்போ அரசேந்திரன் நம்ம இதான் சொல்கிறோம், அந்த ராஜ அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத பேராக இருப்பதால் அதை வந்து நம்ம தமிழாக்கம் செய்கிறேங்கிற பேரில் அரசேந்திர சோழன் சொல்லி சொல்கிறோம். இது வரலாற்று தரப்பில் இது முறையற்ற போக்கு தான், இதில் வந்து நம்ம வந்து இது சொல்லலை. ஏன்னா ஒரு மன்னனுடைய பேர் என்னவாக இருக்கிறதோ அது அவ்வாறே பயன்படுத்தி பேசுவது தான் வரலாற்று திரிபு இல்லாத வாதம் நான் சொல்றேன். பின்னாடி இந்த விஷயத்த சொல்றேன். இந்த கூட்டம் நடப்பதற்கு ஒரு வாரம் இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே இவங்க அறிக்கைகள் இது பண்ணியிருக்காங்க, போஸ்ட் வெளியிடுறாங்க. அதாவது ராஜேந்திர சோழனுடைய உருவம் ஒன்று வந்து புதிதாக உருவாக்கப்பட்டு இருந்தது. எப்பவுமே நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு தவறான ஒரு வழிகாட்டல், அது நானே வந்து ஏற்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள்னாவே கருப்பாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உளவியலுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் இயல்பான வண்ணங்களில் நீங்கள் பயன்படுத்துவது தவறு கிடையாது, வேணுமென்றே அப்படி ஒரு கருப்பாக தான் காட்டணும் அப்படின்னு காட்டுவது அது தேவையில்லாத சர்ச்சைகளையும் தேவையில்லாத வரலாற்று குழப்பங்களையும் ஏற்படுத்தும். ராஜராஜ சோழன் மற்றும் அவங்கள பற்றியான பல குறிப்புகள் வரும் பொழுது, சுந்தர சோழனை பற்றி நமக்கு ஒரு சில குறிப்புகள் வருது, அது சுந்தர சோழனுடைய மேனி என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு செய்திகளே கிடைக்குது. ஸோ இப்போ அதனால் வந்து அது விவாதிக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் உருவங்கள் கொடுக்கும் பொழுது வேண்டுமென்றே ஒரு கட்டக்கரையர்னு ஒரு உருவத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. முருகனுக்கு கொடுக்கும் பொழுதும் அவ்வாறு ஒரு முதல்ல ஒரு ரொம்ப கட்டக்கரையான ஒரு உருவத்தை கொடுத்தாங்க, அதை யாரும் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் மாநிலத்தில் ஒரு உருவம் கொடுத்தாங்க, அதை பெருவாரியானவர் ஏற்றுக்கொண்டார்கள். அது மாதிரி மாநிலங்களில் நீங்கள் உருவங்களை கொடுங்க, பொதுமையப்படுத்திட்டு போங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கட்டக்கரையின் உருவம் கொடுக்குறது, கட்டக்கரையர்னு ஒரு காட்சிப்படுத்துதல், இருக்கிற பாப்புலர் பிலீஃபுக்கு அகேன்ஸ்டா போகும்போது அதுக்கான ஒரு எதிர்வினை என்பது இல்லை. பல மன்னர்கள், பல வரலாற்று தமிழறிஞர்களை பற்றியெல்லாம் குறிப்பிடும் போது சில சாயல்ல அண்ணன் சீமான் மாதிரியே கொண்டு வந்துடுறாங்க உருவத்தை நாம் தமிழர் மேடைகள்ல, நானே பார்க்க முடியுது. ராஜேந்திர சோழனுடைய உருவம் என்பது அண்ணன் சீமானுடைய உருவத்தை ஒத்துதான் இருந்தது. அதுவும் ஒரு விமர்சனமாக பேச, சீமானை முன்னிலைப்படுத்தி போங்க, நீங்க கட்சியை நடத்துங்க, வள அது அவங்களுடைய பிரச்சனைங்க. ராஜேந்திர சோழனுக்கு அரசேந்திர சோழன் பேர் கொடுத்ததே அவங்க வாதம் பண்றாங்க, அதுவே ராஜேந்திர சோழன் நம்ம பதிவு பண்ணி சொல்றேன். இது வரலாற்று நபர்களை வரலாற்று பெயர்களில் பதிவு செய்வது, அதுல நான் உடன்படுகிறேன். மற்ற கட்சிகள் எப்படி தலைவர்களை குஷிப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி தம்பிகளும் வந்து அண்ணனை குஷிப்படுத்திடுறாங்க. அது விடுங்க, அது அது நான் விவாதிக்க விரும்பல. அந்த உருவம் என்பது, ஆனால் அது உண்மைதான் நான் சொல்றது, அதெல்லாம் அந்த உருவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் சீமானை ஒத்துதான் இருக்குது. நீங்க வச்சு பாக்க, நானும் பார்த்தேன், அந்த விமர்சனம் வரும்போது நானும் பார்த்தேன், அப்படிதான் தெரிஞ்சது. ஆனா அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நீங்க பாப்புலர் பிலீஃப்ல பயன்படுத்தக்கூடிய புகைப்படங்களையும் நீங்க பயன்படுத்துவது என்பதுதான் இந்த மாதிரியான சர்ச்சைகளை தவிர்க்கலாம். இரண்டாவது, இதற்கு முன்பாக சீமான் அவர்கள் சில காணொலிகள் பேசியிருக்கிறார், அதில் எனக்கு துளியும் உடன்பாடு இல்லை. அந்த காணொலிகள் வந்து இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னால் வந்து பரப்பி விடப்பட்டிருக்கிறது. என்ன ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் பரப்பி விட்டுருக்காங்க, என்ன பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வந்து பொழுதுபோக்குக்கு நம்ம முப்பாட்டானுங்க, சண்டை போட்டானுங்க, இதெல்லாம் உரிமையில தான் பேசியிருக்காரு. அது ஒரு மதிப்பு மிக்க பேச்சாக இல்லது. பொழுதுபோக்குக்கு சண்டை போட்டாங்க, மற்ற மன்னர்கள் எல்லாம் வந்து போருக்கு போயிட்டு அவன் மக்களை குடியேற்றினான், ஆனால் இவனுங்க போருக்கு போயிட்டு அங்கே போய் உக்காந்துட்டு நீ அழகா இருக்கியவா, நீ அழகா இருக்கியவா, நீ இந்த பொண்ணு அழகா இருக்கியவா அப்படின்னு சொல்லி பெண்களை கவருவதற்காக இந்த மாதிரி ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார். இதை நான் முற்றுமுழுதாக எதிர்க்கிறேன். இந்த இந்த கூற்றுகளை நான் முற்றுமுழுதாக எதிர்க்கிறேன். இது வரலாற்று இது இல்லை. இந்த வீடியோ வந்து இது முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது போல தெரிகிறது. இதை வந்து இந்த நிகழ்வுக்கு முன்னாடி வந்து பரப்பி விடப்பட்டிருக்குது பாமகவினர்னு சொல்ல விரும்பல நானு. இது வந்து வன்னியர் சங்கங்களுக்கும் வன்னியர் குரூப்புகளையும் பரப்பி விட்டுருக்காங்க. சரி, நான் குற்றம் சாட்டுறது கடைசியா நான் வரேன், யாரு யார் இந்த கலவரத்துக்கு காரணம்னு. கலவரம் எல்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு கலவபுரம், அண்ணன் கொஞ்சம் ஆவேசப்பட்டாரு. இல்ல, கலவபுரம்னா அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சலசலப்புன்னு தான். அப்ப அந்த இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீடியோ வந்து பரவிட்டு இருந்திருக்கு. ஒரு
இவங்க கூட்டம் நடத்துவதற்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்னாடி இருந்து இது பரப்பப்பட்டிருக்கிறது. அது போக இயல்பாகவே வந்து நாம் தமிழருக்கும் பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் மற்ற அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க போது அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் நிர்வாகிகளுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு இல்லை வந்து ஒரு ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோபமும் அங்க இருக்கு, கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்ப இதெல்லாம் போக இவங்க வந்து அங்க வந்து விழா நடத்துறாங்க. விழா நல்ல சிறப்பான ஒரு கூட்டம் ஏற்படு இருக்கு. அவர் பேசுறாரு, இவர் அந்த மேடையில பேசுனார், ராஜராஜ சோழன் வரலாறோ ராஜேந்திர சோழ வரலாறோ சரியா தான் பேசுறாரு. அந்த மேடையில அவர் ஒன்றும் தவறாலாம் பேசல. அங்க கூட்டத்துல திரு கணேஷ் எக்ஸ்எம்எல்ஏ பேசும்போது அவங்க கோயிலுக்கு வெளியே உட்காந்து பேசுறாங்க. கூட்டத்துல ஆரம்பத்துல இருந்தே அவர் வரலாறு பேசலீங்க, அங்க ஒருத்தர் பேசுறாரு. அது கட்சி மீட்டிங்க, நீங்க என்ன ஒரு கட்சி மீட்டிங் போயிட்டு வரலாறு பேசுறேன், அது என்ன கருத்தரங்காங்க? அது ஒரு கட்சி மீட்டிங்க. அவங்க ராஜேந்திர சோழனுக்கு பெருவிழான்னா நம்ம அந்த புகழ தானே, அவருடைய புகழ தானே புகழும் பேசப்பட்டுச்சு. அந்த இடங்கள்ல அவருடைய புகழுக்கு வந்து எந்த வித இழுக்கும் ஏற்படல. ஆனா பழைய ஒரு வீடியோல அவர் பேசின ஒரு கருத்து பரப்பப்பட்டு அந்த கோபத்துல அங்க ஒரு குரூப் வந்து வன்னியர்கள் வந்து கூடியிருந்தது உண்மை. அவங்க சில சலசலப்புகள்ல ஈடுபட்டது உண்மை. அந்த சலசலப்பு ஈடுபடும் பொழுது இங்க வந்து சில நான் தான் சொல்றேன் இல்லைங்க, எப்பவுமே கோபம் வந்து வெளிப்படுத்தி விட கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க நாளைக்கு அவங்ககிட்ட தான் போய் வாக்கு கேட்க போறீங்க. வன்னியர்கள் அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்கள்ட்ட தான் வாக்கு சேர்க்க போறீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் எதிரி இல்லை, அவங்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிரிங்கிற மாதிரியான ஒரு உளவியலை உருவாக்கி விடக்கூடாது. சரி, உருவாக்கி விடவும் கூடாது.